ஹாய் ஹலோ ஸ்மைல் ப்ளீஸ் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா. வில்லியம் காம்குவம்பா ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மலாவி நாட்டைச் சேர்ந்தவர் தான் வில்லியம் காம்குவம்பா. விவசாயத்தை நம்பியிருந்த இவங்க குடும்பத்தை வறட்சி வறுமையில தள்ளிடுச்சான். 14வது வயசுல ப்ராப்பரா ஃபீஸ் கட்டாததால பள்ளி நிர்வாகம் இவரை ஸ்கூலை விட்டே வெளில அனுப்பிட்டாங்களாம். இருந்தாலும் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்ட வில்லியம் காம்குவம்பா பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போய் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாராம். அப்போ ஒரு நாள் அவர் கண்ணுல காற்றாலை சம்பந்தமான புத்தகம் பட அவரு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சான். ஏன்னா மின்சார வசதி இல்லாம தவிக்கிற அவங்க ஊருக்கு இது ஒரு பெரிய தீர்வா இருக்கலாம் அப்படின்றதால. இருந்தாலும் அவருக்கு காற்றாலை இயந்திரம் செய்யற அளவுக்கு பெருசா பணம் கிடையாது. அதனால ஊரே குப்பை கொட்டுற இடத்துக்கு போய் துருப்பிடிச்ச சைக்கிளோடைய பாகங்கள், உடஞ்ச டிராக்டர் ஃபேன், செயலிழந்த கார் பேட்டரி, உடஞ்ச பிளாஸ்டிக் பைப்பு இதெல்லாம் சேகரிச்சு ஒரு காற்றாலைய உருவாக்குனாராம். ஐயோ இவனா, அப்படியே காற்றாலை அமைச்சிட்டாலும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா காத்து அடிக்கடிக்க காற்றாலை சுழன்று அப்படியே இவர் வீட்டுல இருக்கிற லைட் எரியறத பார்த்த உடனே ஊர் மக்கள் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்களாம். தன்னை பார்த்து பரிகாசம் பண்ண ஊர் மக்களுக்கு அடுத்தடுத்து சில காற்றாலைகள் அமைச்சு தந்ததோட மட்டும் இல்லாம நீர் மோட்டரை இயக்கி ஊர் மக்களுக்கு தண்ணியையும் கொண்டு வந்தாராம். இதை விட ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னா, தன்னை ஃபீஸ் கட்டாததால பள்ளியை விட்டே வெளியேற்றினாங்கல்ல, அந்த பள்ளிக்கு கூட ஒரு காற்றாலை இயந்திரம் அமைச்சு தந்தாராம். இதை விட பெஸ்ட் ரிப்ளை என்னவா இருக்க முடியும்? டியர் வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ரெட் கலர்ல தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க.